நீங்க ஒன் சைடா லவ் பண்ற அந்த ஒரு பையன் உங்கள்ட்ட இம்ப்ரெஸ் ஆக மாட்டான் அப்படின்னா அந்த ஒரு பையனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? இந்த மூணு விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்பர் ஒன், இது வரைக்கும் நீங்க ஒன்டா போய் மெசேஜ் பண்ணிருப்பீங்க, கால் பண்ணிருப்பீங்க, பின்னாடி போயிருப்பீங்க ஒரு ஒன் வீக்கு. சி, எனக்கு தெரியும் அது கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அந்த பையன் கிட்ட தேடி போய் பேசுறது பின்னாடி போறத நீ பாட்டு. அப்பதான் அந்த பையனுக்கு இவ்வளவு நம்ம பின்னாடியே ஒரு பொண்ணு காணுமே அப்படின்னு தேடுவோம். நம்பர் டூ, நீங்க போன்ல மெசேஜ் எல்லாம் பேசும்போது தயவு செஞ்சு பேராகிராஃப் மெசேஜ் அனுப்பாதீங்க. பேராகிராஃப் மெசேஜ் அனுப்புனா டெஃபினெட்லி அந்த ஒரு பையனுக்கு நீங்க எப்ப வேணா பேசுவீங்க அப்படின்ற ஒரு லெத்தாவச்சிக்கான ஒரு தாட் வந்துடும். ஓகேவா? சோ கொஞ்சம் லிமிட்டா பேசுங்க. என்னடா பேராகிராஃபா அனுப்புற பொண்ணு நமக்கு லிமிட்டா மெசேஜ் அனுப்புறா அப்படின்னு அந்த பையனுக்கு ஒரு யோசனை வரும். நம்பர் த்ரீ, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட லுக்கை கொஞ்சம் மாத்துங்க. உங்களோட லுக்கு, டிரெஸிங் சென்ஸ் காஸ்ட்லியா போடணும் இல்ல, சிம்பிளா நீங்க ட்ரெஸ் போட்டாலும் நீட்டா அட்ராக்டிவா போடுங்க. உங்க ஹேர் ஸ்டைல் நீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. சோ இந்த மூணு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டெஃபினெட்லி நீங்க லவ் பண்ற அந்த ஒரு பையன் நீதான் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு உங்க பின்னாடியே தேடி வரும். ஓகேவா? நீங்க ரொம்ப விரும்புற அந்த ஒருத்தரோட கண்டிப்பா உங்களுக்கு